தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டு இ பாஸ் எடுத்த பிறகே தமிழகத்துக்குள் நுழைய அனுமதி புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளை திறக்க தற்போது வாய்ப்பில்லை மூன்றாவது அலையின் தீவிரத்தை பொறுத்தே பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கடலூரில் அறுவடை இயந்திரங்களின் வாடகை உயர்வால் சிறு குறு விவசாயிகளுக்கு பாதிப்பு பாடுபட்டு பயிர் செய்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் பரிதவிப்பு கும்பகோணம் அருகே பாபநாசம் பருத்தி கொள்முதல் நிலையத்தில் நிரம்பி வழியும் கிடங்குகள் பருத்தியை விற்பனை செய்ய முடியாமல் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்களில் காத்திருக்கும் விவசாயிகள் மதுரையில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் உடனடியாக கெட்டு போவதாக குவியும் புகார்கள் குளிரூட்டிகள் பிரச்சினை காரணமாக பால் வீணானதாக ஆவின் நிறுவனம் விளக்கம் இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் என ஆய்வுகள் வெளியாகியுள்ளன மக்களவையில் காப்பீடு சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது கேரளாவில் கொரோனா பரிசோதனைக்காக எடுக்கப்பட்ட மாதிரிகளில் 90.17% டெல்டா வைரஸ் பரவியிருப்பது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் பிரித்தெடுக்கும் பணி எதுவும் நடைபெறவில்லை என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக்ஸ் துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர்கள் பிரதாப் சிங் 21வது இடத்தையும் சஞ்சீப் ராஜ்புத் 32வது இடத்தையும் பிடித்தனர் சாகர் கொலை வழக்கில் முன்னாள் மல்யுத்த வீரர் சுசில்குமார் முக்கிய குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தொடர்ந்து 6 நாட்களாக கொரோனா தொற்று பாதிப்போர் எண்ணிக்கை 20,000 தாண்டி வருகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை கொரோனா சோதனை சாவடியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன குறிப்பாக கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களை பரிசோதனை செய்து அவர்கள் இ பாஸ் எடுத்துள்ளனரா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்துள்ளனரா என பரிசோதனை செய்யப்படுகிறது இது இல்லாமல் வரும் நபர்களை ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்த பிறகும் இ பாஸ் எடுத்த பிறகு மாவட்டத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறது இதேபோல கேரள மாநிலத்தை ஒட்டிய தமிழக மாவட்டங்களான தேனி மாவட்டத்திலிருந்து கேரள மாநில எல்லையான குமுளி வரை செல்லும் அனைத்து பேருந்துகளுக்கும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கிருமிநாசினி தெளிக்கும் நடவடிக்கையை பெரியகுளம் நகராட்சி நிர்வாகத்தினர் மேற்கொண்டுள்ளனர் மேலும் பேருந்து பயணிகள் கூடும் பேருந்து நிலையங்களில் காலை மாலை என 2 நேரமும் கிருமிநாசினி தெளித்து வருகின்றனர் இதேபோல் கோவை மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மொத்தம் 13 சோதனை சாவடிகளில் காவல்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கேரளாவிலிருந்து வருபவர்களிடம் 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா சான்றிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் புதுச்சேரியில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாது என்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம்
இவ்வாறு தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு தடுப்பூசி முகாம் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 வயதிற்கு மேல் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் வரும் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு முகாம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக நமச்சிவாயம் கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், கம்மாபுரம், பெண்ணாடம், திட்டக்குடி, வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 மேற்பட்ட ஏக்கரில் குறுவை பட்டநெல் அறுவடை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டீசல் விலை உயர்வால் தற்போது சாதாரண நெல் அறுவடை இயந்திரத்தின் வாடகை ஒரு மணி நேரத்திற்கு 1,300 ரூபாயிலிருந்து 1,900 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் ஈரப்பதம் உள்ள நிலங்களை அறுவடை செய்யும் இயந்திரம் ஒரு மணி நேரத்திற்கு 2,300 ரூபாயிலிருந்து 2,900 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கூலி பார்த்தீங்களா, கூலி பார்த்தீங்கன்னாக்கா 500 600 ஏறி போச்சுங்க. அந்த டிராக்டரை வச்சு அறுவடை செய்யற அந்த மாடல் அது பெல்ட் இது டைரண்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அறுவடை செய்யற மிஷின் வந்து இன்னைக்கு 1,900 வந்து போச்சுங்க. அதுக்கெல்லாம் ஈரத்தில் அதாவது மழை பெஞ்சு போச்சுன்னா நடுவில் ஈரத்தை அறுக்கிற மிஷின் இருக்கிறது பெல்ட் மிஷின் சொல்லுவாங்க, அதனுடைய இது பார்த்தீங்கன்னா 2,900 வந்து போச்சு, 1,000 அப்படியே ஏறி போச்சு. இப்படி இந்த சூழ்நிலை வந்து கஷ்டப்பட்டு நீர்நிலை வந்து நீர் மூட்டை கீழே போயும் லேபர் பிரச்சனை, கலைப்பறிக்க ஆள் வர்றதில்லை, அண்ட வெட்டது ஆள் வர்றதில்லை, எல்லாம் 100 நாள் வேலைக்கு சொல்லிட்டு நேராக வீட்டில் போய்லாம் ஊற்று உக்காந்துட்டு அவன் வந்து லேபருக்கு கூப்பிட்டா விலை அதிகமாக கொடுத்தான், லேபர் அதிகமாக கொடுத்தான் வரும்னு சொல்லி ஒரு காரணத்தை காமிச்சிட்டு அது இல்லாமல் அதையும் மீறி நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி வெயிலிலும் மழையிலும் நைட்டில் போயிட்டு மோட்டர் போட்டும்போது இப்போ பூரம் பள்ளி விசேஷந்துகள் இதெல்லாம் தாண்டி நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நம்ம கமிட்டிக்கு போனோம்னா ஒழுங்குமுறை போனோம்னா தவிட்டு விலையை விட ரொம்ப கம்மியாக போகுதுங்க. ஒரு ஏக்கர் பரப்பில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெல்லை அறுவடை செய்ய 1.5 முதல் 2 மணி நேரம் வரை செலவாகும். அறுவடை இயந்திரங்களின் வாடகை உயர்வால் சிறு குறு விவசாயிகள் பாடுபட்டு பயிர் செய்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். அறுவடை இயந்திரங்கள் வாடகை விலை உயர்வு நெல்லுக்கான விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே தமிழக அரசும் வேளாண் துறையும் மானிய விலையில் அறுவடை இயந்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள அனைத்து குடோன்களும் நிரம்பிவிட்டதால் பருத்தி மூட்டைகளுடன் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை விவசாயிகள் வாகனங்களில் காத்திருக்கின்றனர். மேலும் குடோன்களில் இடம் இல்லாததால் வெட்ட வெளியில் பருத்தி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவை மழையில் நனைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிலோ 620 ரூபாய் வரை பருத்தி நல்ல விலை போகிறது. எனினும் வியாபாரிகள் பருத்தியை அதிக அளவில் கொள்முதல் செய்யாததால் பருத்தி மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. எனவே பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூடுதல் குடோன்களை கட்டி பருத்தி மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கும்பகோணம் கீழக்கொட்டையூரில் உள்ள பருத்தி கொள்முதல் நிலையத்திலும் நூற்றுக்கணக்கான பருத்தி ஏற்றி வந்த சரக்கு வாகனங்கள் காத்து கிடக்கின்றன. மதுரையில் ஆவின் நிறுவனம் மூலம் நாளொன்றுக்கு 1,85,000 லிட்டர் பால் விற்கப்படும் நிலையில் கால் மற்றும் அரை லிட்டர் பால் பாக்கெட்டுகள் நாள் ஒன்றுக்கு 20,000 லிட்டர் அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆவின் பூத்துகளில் விற்பனை செய்யப்பட்ட பால் பாக்கெட்டுகளை பொதுமக்கள் சிலர் வாங்கி பயன்படுத்திய போது பால் உடனடியாக திருந்து போனதாகவும் துர்நாற்றம் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து அதிக அளவில் ஆவின் நிறுவனத்திற்கு புகார்கள் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆவின் பொது மேலாளர் கருணாகரனிடம் கேட்டபோது மதுரை கே நகர் ஆவின் பால் தொழிற்சாலையில் பால் பதப்படுத்தும் போது அதனை குளிர்விக்க குளிர்ந்த நீர் பயன்படுத்தப்படும் நிலையில் பால் பாக்கெட்டுகள் தயார் செய்யப்படும் போது குளிர்ந்த நீர் சேர்க்கப்படாமல் வால்வு அடைத்து வைக்கப்பட்டதாலும் இதனை ஊழியர்கள் கவனிக்க தவறியதால் போதிய குளிரூட்டல் இல்லாமல் 2,000 லிட்டர் பால் மட்டுமே வீணானதாகவும் தெரிவித்தார். தற்போது இந்த பிரச்சினை சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வாரத்தின் முதல் நாளான இன்று பங்குச்சந்தையில் உயர்வு காணப்பட்டது. சென்செக்ஸ் 364 புள்ளிகள் உயர்ந்தும் நிப்டி 122 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் 52,950 புள்ளிகளிலும் நிப்டி 15,885 புள்ளிகளிலும் நிலை பெற்றன.
வர்த்தகத்தின் முடிவில் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் 12%, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் 11%, பிரமிழ் என்டர்பிரைசஸ் கண்டெய்னர் கார்பரேஷன் டாடா பவர் தலா 7% உயர்வுடன் முடிந்தன. ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 உலகின் முதல் சுரங்க ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. கேபிள் கார்களிலிருந்து புல்லட் ரயில் வரை ரயில் சேவை இன்று பல விதங்களில் மாறியுள்ளது. சாதாரண நிலப்பரப்பு மட்டுமல்லாது மலை முகடுகளிலும் கடலுக்கு அடியிலும் கூட ரயில்கள் செல்ல தொடங்கியுள்ளன. இன்றைய நவீன சுரங்க ரயில் சேவைகள் அனைத்திற்கும் முன்னோடியாக அமைந்தது லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட டவர் சப்வே சுரங்க ரயில் சேவையாகும். 1864 பீட்டர் பார்லோ என்பவர் முதன் முதலில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள தேம்ஸ் நதியின் கீழ் சுரங்கம் அமைத்து ரயில் சேவை தொடங்குவது குறித்து பரிந்துரைத்தார். 1869 சுரங்கம் அமைக்கும் பணிகள் ஆரம்பித்தன. டவர்ஹில் முதல் வைன் ஸ்ட்ரீட் பகுதிக்கு இடையே சுரங்கமானது அமைக்கப்பட்டது. ஆற்றின் வடக்கு பகுதியில் 18 மீட்டர் ஆழத்திலும் தெற்கு பகுதியில் 15 மீட்டர் ஆழத்திலும் சுரங்கம் தோண்டப்பட்டது. சுரங்கப் பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிந்து 1870 ஆகஸ்ட் மாதம் 2 முதன் முதலாக சுரங்க ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. முதன் முதலில் கேபிள் கார் வடிவில் 12 பேர் செல்லும் வகையில் ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு ஆட்கள் வருகை தராததால் சிறிது காலத்திற்கு பின்னர் சுரங்க ரயில் சேவை நிறுத்தப்பட்டதோடு பாதசாரிகள் கடக்கும் இடமாக மாற்றப்பட்டது. ஒரு நாளைக்கு சுமார் 80,000 பேர் இந்த சுரங்கம் வழியாக தேம்ஸ் நதியை கடந்து சென்றுள்ளனர். உலக போரின் போது இந்த சுரங்கம் பதங்கு குழியாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2 கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்திலிருந்து இங்கிலாந்து ராணியின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இந்திய அரசு மாற்றப்பட்ட தினம். இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழ் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தனர். 1857 கிழக்கிந்திய கம்பெனியினருக்கு எதிராக நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை தொடர்ந்து இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்தை மாற்ற இங்கிலாந்து அரசு முடிவு செய்தது. அதன் பேரில் அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் பால்மஸ்டோன் புதிய சட்ட மசோதா ஒன்றை கொண்டு வந்தார். ஆனால் வேறு சில காரணங்களால் பால்மஸ்டோன் பதவி விலக எட்வர்ட் ஸ்டான்லி என்பவர் இந்திய அரசுக்கான சட்டம் என்னும் புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தினார். 1858 ஆகஸ்ட் 2 இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானது. இந்த சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி வசம் இருந்த இந்திய அரசு நிர்வாகம் இங்கிலாந்து ராணியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இன்று மற்றும் நாளை பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதை பயன்படுத்தி கோவில் நிர்வாகம் மலைக்கோயில் முழுவதும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கொண்டு பக்தர்கள் நடந்து செல்லும் பாதை, யானை பாதை மற்றும் மலைக்கோயிலை சுற்றியுள்ள கிரிவல பாதை, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் என அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்யும் பணியில் கோயில் நிர்வாகம் ஈடுபட்டது. மதுரை வரிச்சியூரைச் சேர்ந்த குருநாதன் என்ற ஓய்வு பெற்ற தபால்துறை ஊழியர் தபால் நிலையத்திலிருந்து தனது ஓய்வூதிய தொகையான 16,000 ரூபாயை எடுத்துள்ளார். இதையடுத்து தபால் நிலையம் முன்பாக அமர்ந்துவிட்டு சென்றபோது தனது 16,000 ரூபாய் பணத்தை கீழே தவறவிட்டுள்ளார். இதனையடுத்து பணத்தை தொலைத்த பதற்றத்தில் அந்த பகுதி முழுவதிலும் தனது மனைவியுடன் சேர்ந்து தேடி வந்துள்ளார். இந்நிலையில் மதுரை முனிச்சாலை பகுதியைச் சேர்ந்த ஊர்காவல்படை காவலரான ஃபிரோஸ்கான் மற்றும் அவரது சகோதரி ஜாகிராபானு ஆகிய இருவரும் தபால் நிலையம் அருகே கீழே கிடந்த 16,000 ரூபாய் பணத்தை எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் நீதிபாலனிடம் வழங்கியுள்ளனர். வந்து தமிழ்நாடு ஊர்காவல்படையில் இருக்கேன், பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய அக்காவுக்கு வந்து வீடு இல்லை, அவங்க அந்த ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. அதனால இலவச வீட்டு மனம் வேண்டி கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் முன்பால் இப்போ இந்த மனு வாங்க வந்தேன். அந்த மனுவுக்கு முன்னால் அந்த மண் பகுதியில் இந்த பணம் கடந்தது.
நம்ம அக்கா வந்து எடுத்தாங்க. அந்த அக்கா எடுத்தோன்னா அவங்க நம்ம போலீஸ் நிலையத்தில் கொடுத்துடலாம், காவல் நிலையத்தில் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம்னு சொல்லி வந்து நேராக அவங்க ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்க. அவங்க முன்னால் அவங்கள்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த பணத்துக்குரிய நபர்களும் வந்தாங்க. அவங்களுடைய அந்த அவங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை அவங்கள்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதனையடுத்து பணம் கிடந்த பகுதியில் காவல்துறை விசாரணை நடத்திய போது முதியவர்கள் பணத்தை தொலைத்துவிட்டு தேடி வந்ததை கண்டுபிடித்து அவரிடம் 16,000 ரூபாய் பணத்தை ஒப்படைத்தனர். வாங்கி கவர்ல வச்சுட்டு சீட்ல உட்காந்துருந்துட்டேன். அது மறந்துட்டு திரும்பி எழுந்திரிச்சு வரும்போது வந்துட்டு திரும்பி வந்துட்டேன். அதுல பக்கத்தில் இருந்தவங்க எடுத்து கொண்டாந்து போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கையில கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த எடுத்து கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. பூந்தமல்லியைச் சேர்ந்த அனிதா என்பவரின் 3 வயது மகள் ஸ்ரீ. சிறுமி ஸ்ரீக்கு நல்ல மனப்பாடத்திறன் உள்ளதை அறிந்து அவருடைய தாயார் மாநிலங்களின் தலைநகரங்களின் பெயர்களை சொல்லிக் கொடுத்துள்ளார். இதுவே நாளடைவில் சாதனை படைக்க உதவியாக இருந்துள்ளது. 3 வயதில் 36 மாநிலங்களின் தலைநகரங்களின் பெயர்களை 40 நொடிகளில் கூறி அசத்தியுள்ளார். இதற்கு முன்பு 53 நொடிகளில் கூறியதே சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனையை முறியடித்து கலாம் சாதனை புத்தகத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 1 முதல் 100 வரை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் எண்களை சரளமாக கூறுவது, பழங்கள் மற்றும் வாகனங்களின் பெயர்களை கூறுவது, சிலம்பம் மற்றும் யோகா பயிற்சியும் பெற்று சாதனை படைத்துள்ளார் சிறுமி ஸ்ரீ. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கோவைக்கு சென்றார். இந்நிலையில் கொரோனா காரணமாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரனை நேரில் சந்தித்து வரும் ஆகஸ்ட் 15 கிராம சபை பஞ்சாயத்தை நடத்த கோரி கமல்ஹாசன் மனு அளித்தார். 2020 ஜனவரிக்கு பிறகு பஞ்சாயத்து கிராம சபை நடக்கவே இல்லை என்பதுதான் எங்களுடைய குறை. அதை கலெக்டர் ஐயாவிடம் சொல்ல வந்திருக்கிறோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்த கிராம சபை விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா நோய் பரவல் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து தமிழக எல்லையோரம் உள்ள அம்மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கர்நாடக மாநில போலீசார் தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் அருகே தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கர்நாடக போலீசார் தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்குள் நுழையும் கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, டெல்லி, குஜராத் மாநில பதவியின் கொண்ட வாகனங்கள் எல்லையில் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. அந்த வாகனங்களில் செல்வோர் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே கர்நாடக மாநிலத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனை மீறுபவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கான தகுதி தேர்வு திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இதில் தினசரி 400 பெண்கள் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களின் அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வில் 400 மீட்டர் ஓட்டமும் நடைபெற்றது. இதனை மாநகர காவல்துறை ஆணையர் அருண், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இத்தகுதி தேர்வில் 4 கர்ப்பிணிகளும் 1 பெண் கை குழந்தையுடனும் கலந்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் பகுதியில் மரக்கூண்டில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்த காட்டு யானை ரிவால்டோவை வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் விட்டுள்ளனர். அதே நேரம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டு யானை விநாயகனும் இதே பகுதியில்தான் விடப்பட்டது. தற்சமயம் காட்டு யானை விநாயகன் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து தொடர்ச்சியாக விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் மக்கள் தூக்கம் இழந்து தவித்து வருகிறார்கள். இதனை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பள்ளியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உள்ளிட்டோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேகவதி ஆற்றின் கரையோரங்களில் செயல்பட்டு வந்த இந்த செங்கல் சூளைகள் சமீப காலமாக ஆற்றின் நடுவே செயல்படுகின்றன.
துவக்கத்தில் 1-2 என விரல் விட்டு எண்ணும் நிலையில் இருந்த சூளைகள் தற்போது பெரும்பாக்கம் முதல் கீழ்கதிர்பூர் வரை பெருகிவிட்டன. ஆற்றை மடக்கி செங்கல் சூளைகள் நடத்துபவர்கள் மீது பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அனுமதியற்ற செங்கல் சூளைகளால் ஆறு முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலத்தில் தண்ணீர் செல்ல போதிய இடமின்றி ஊருக்குள் தண்ணீர் புகும் நிலை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து பதிலளித்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, வேகவதி ஆற்றில் உரிய ஆய்வு நடத்தி அனுமதியின்றி செயல்படும் செங்கல் சூளைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் ரயில் நிலையம் அருகே ரேணிகுண்டாவிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு சரக்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பெட்டிகள் இடையே இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இணைப்பு சரி செய்யப்பட்டு விண்ணமங்கலம் ரயில் நிலையத்திற்கு சென்றது. இதனால் சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்கள் காலதாமதமாக சென்றது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகஸ்ட் 3 வருகை தந்து ராஜ்பவனில் ஓய்வெடுத்த பின் 4 குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடக்கும் ராணுவ அதிகாரிகளுடனான கலந்தாய்வில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு 9 மாவட்டங்களிலிருந்து சுமார் 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு உதகை திட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளம் முதல் ராஜ்பவன் வரையிலும் மற்றும் ராஜ்பவன் முதல் ராணுவ பயிற்சி மையம் வரை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. தாமரை சொல்றதே அது வெக்கமா இருக்கு எனக்கு. செங்காந்தன் மலர். திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு புகார் அளிக்க வந்த சம்சுதீன் அரியமங்கலம் கோட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட ஜி டி நாயுடு தெருவுக்கு பின்புறம் உள்ள வாணியின் குளம் ஆக்கிரமிப்பால் காணாமல் போனது என மனு அளித்தார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மீதமுள்ள குளமும் கழிவுநீர் குட்டை போல் தேங்கியுள்ளதாகவும் எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி தேசிய நெடுஞ்சாலை அருகில் முரளி என்பவர் மதர் காஃபி ஷாப் நடத்தி வருகிறார். அவர் மக்களிடையே கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனது கடையில் சலுகை விலையில் காஃபி வழங்கி வருகிறார். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு அதற்கான ஆதாரத்தை காண்பித்தால் 25 ரூபாய் மதிப்புள்ள காஃபி 1 ரூபாய்க்கு வழங்கி வருகிறார். வாரம் 1 நாள் என்ற கணக்கில் 4 வாரத்தில் 1 நாள் 1 ரூபாய்க்கு காஃபி வழங்கப்படுகிறது. ஒரு வாடிக்கையாளர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் காஃபி வாங்கிக் கொள்ளலாம் எனவும் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் இந்த 1 ரூபாயும் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு கொடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்கோம். அது எதுக்காகனா மக்கள் மத்தியில் கொரோனா தடுப்பூசி சம்பந்தமா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயம் இல்லாமல் இருக்கணும், எல்லாரும் தடுப்பூசி போடணும், கொரோனா ஒழிக்கணுன்றதுக்காக பண்றோம். ஸோ நம்ம எங்கே நம்ம வந்து என்ன பண்றோம்னா 25 ரூபாய் மதிப்புள்ள காஃபியை கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு 1 ரூபாய்க்கு வழங்குறோம். அந்த 1 ரூபாய் வந்து தொடர்ந்து 4 வாரத்திற்கு வாரத்துக்கு 1 முறைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 வாரத்துக்கு கொடுக்குறோம்.
தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. 80க்கும் கீழ் சென்ற பாதிப்பு கடந்த 2 நாட்களாக 100 கடந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், சார் ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் 62 இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் லாரி, பேருந்து, ஆட்டோ போன்ற வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் விரட்டி விரட்டி பிடித்து அபராதம் விதித்தார். மேலும் பேருந்தில் முகக்கவசம் அணியாமல் இருந்த நடத்துனருக்கும் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 4 கோடி ரூபாய் வரை அபராதம் விதித்து உள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உழவர் சந்தையில் காய்கனிகளை வாங்க அதிகமானோர் குவிந்தனர். கடலூர் நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள உழவர் சந்தைக்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து தினம்தோறும் அதிகாலை வேளையில் காய்கனிகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படும். விலை குறைவாக கிடைப்பதால் உழவர் சந்தைக்கு பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் நிலையிலும் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகமானோர் காய்கனிகளை வாங்க குவிந்தனர். வழக்கத்தை விட வியாபாரம் அமோகமாக நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சம உரிமைன்றது சாத்தியப்படாது. நம்ம எல்லாம் அவங்க செய்ய வேண்டியதை ஆரம்பித்து செய்கிறோம். திடீர்னு வயசானவங்களை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் இருக்கோம். அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம். இடையில வந்து சரி பங்கா சொத்து தரன்றது சாத்தியம் படாது. நம்ம குடும்பம்னு இருக்குன்னா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதே கஷ்டம். நம்ம பசங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது மற்ற விஷயம். இந்த காலத்தில் இருக்கிறது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய வச்சு காப்பாற்றி கொண்டு போகிறதே ஒரு போராட்டமாக இருக்குது. இதில் போயிட்டு நம்ம போய் இனிமேல் வந்து சரி பங்கா அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசி காலத்தில் கஷ்டம்னு வந்தால் எல்லாம் சரி போங்க, அவங்க தருவாங்களா? முதல்ல நம்ம தரது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் யோசிக்கணும்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக சொத்தில் பங்கு வேணுங்கிற சூழ்நிலை இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க சட்டத்தை வேறு, வழக்கு நடைமுறைங்கிறது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெண் குழந்தைய வந்து அது பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அது வரைக்கும் ஏகப்பட்ட செலவாகும். ஒரு காலேஜ் வந்து ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, ஒரு அட்வொகேட் படிக்க வைக்கிறாங்க, இல்லை மற்ற ஏதாவது படிக்க வைக்கிறாங்கன்னா தொடர்ந்து செலவு. இப்படியே ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு முடிகிற வர கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் செலவும் செஞ்சுவிட்டு அப்புறம் அவங்களுக்கு அதில் ஒரு பக்கு ஒரு சொத்தில் பங்குங்கிறது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து மக்கள் அது ஏற்றுக்கல. சட்ட ரீதியாக வந்து அது இருந்தாலுமே நடைமுறை சாத்தியத்தும் இல்லை. பெரும்பாலான பெண்கள் வந்து அவங்களாவே வந்து வேண்டாம், ஏன்னா எங்களை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் ஆகியிருக்காங்க அப்படி சொல்லி தன்னுடைய கணவர்களை தூண்டுதல் பண்ணால் கூடமே கணவர்களை வந்து இவங்க ஆஃப் பண்ணுறாங்க மகளிர்கள். இதுதான் நிலவ நடைமுறை. அதையும் தாண்டி ஒரு சில பேர் போகிறாங்களோ கூட அப்புறம் மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்க செஞ்சாங்க, நம்ம இது போதும், நம்ம இதோ பங்காக நினச்சிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க படிக்க வச்சு கல்யாணம் முறை வரைக்கும் செஞ்ச செலவை அதையோ ஒரு பங்காக நினச்சிக்கிட்டு வேணான்னு விட்டுறாங்க. இதுதாங்க நடைமுறை இப்போ போயிட்டுருக்கு. வந்து என்னோடய கருத்து வந்து ஆண் வாரிசு பெண் வாரிசுங்கிறதெல்லாம் சாத்தியம்தான். ஆனாலும் இருந்தாலும் ஆண் வாரிசுங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஆண் வாரிசு தானே கொல்லி வைக்கிது. கடைசி சங்கதி வந்து யாருன்னா பெண் வரப்போகிறதில்ல. பெண் வந்து இன்னொரு தரப்பு வீட்டுக்கு போயிடுது. ஆண் தரப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த பெற்றவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் செய்து அந்த கடைசி சாங்கியம் வரைக்கும் செய்தது ஆண் குழந்தை தான். அதனாட்டி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பிரிக்கிறது கொடுக்கறது அவங்களோட விருப்பம், தாய் தகப்பனோட விருப்பம். என்னை பொறுத்தளவுக்கு ஆண் தான் பெருசு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவங்க நல்லதை கிடையாது. ஏன்னா பெண் வந்து அவங்க வீட்டுக்காரர் போகக்கூடாது, நீ கொல்லி வைக்கக்கூடாது, நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாட்டி எனக்கு தெரிஞ்சு அப்புறம் அந்த இடத்துல அவங்க வீட்டுக்காருக்கு பயந்துக்கிட்டு அந்த பொண்ணு போய் கொல்லி வைக்காத இருக்கும். அந்த நேரத்தில் நீ வைக்கிறேன்னு சொன்னியே, நான் வைக்கலையே அப்படின்னு கட்டம் வரக்குள்ள ஆண் குழந்தை தான் கடைசியில் செய்வாங்க. என்ன நம்ம பொண்ணோட தரப்பு என்னன்னா அழுதுட்டு நம்ம அம்மா என்ன தராங்களோ அதை வாங்கிட்டு போகிறது தான் எங்க பொண்ணோட தீர்ப்பாக இப்போ இருக்குது. மாவட்டம் செந்துறை அருகே குமளியம் கிராமத்தில் உள்ள சிவ நடேசனார் பண்ணையில் இயற்கை வாழ்வியல் முகாம் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் மரபு வகை நெல்களான கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா,
காட்டியானம் ஆத்தூர் கிச்சடி சம்பா கம்பு சோளம் திணை கேழ்வரகு நாட்டு காய்கறிகள் மரச்சக்கால் ஆடிய எண்ணெய் வகைகள் ஆகியவை கண்காட்சி மற்றும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க துணி பைகள் சிட்டுக்குருவி கூடுகள் பாரம்பரிய காய்கறி விதைகள் இயற்கை மருத்துவம் விவசாயம் சார்ந்த நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விதை திருவிழாவில் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய விதைகளை பண்டமாற்று முறையில் வாங்கிச் சென்றனர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கோவிலில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பக்தர்கள் இன்றி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் கீழவீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழனி ஆண்டவர் கோயிலில் எழுந்தருளியுள்ள பழனி ஆண்டவருக்கு சந்தனம் பால் தயிர் திரவியங்கள் போன்றவற்றால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு விபூதியால் காப்பு சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் உபயதாரர்கள் மட்டும் வழிபாட்டில் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூரில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேறி வரும் புகையால் அந்த பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் சுவாசக் கோளாறு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்தி நகர் மக்கள் ஆலையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கோவையில் கொரோனா தொற்று கடந்த 4 நாட்களாக மீண்டும் அதிகரித்து உள்ளதால் தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் வாகன சோதனை மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகத்தூரில் ஊராட்சி மன்றம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் குறைந்த விலையில் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் தடாகம் சாலை காளையனூர் பழனிக்குட்டை பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி மண்ணள்ளிய 2 JCB மற்றும் 1 லாரி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். வாகனங்களை சிறைபிடித்த அதிகாரிகள் தடாகம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு வாகன ஓட்டுநர்கள் 3 மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 1/8/2021 முதல் 4/8/2021 வரை மாவட்டத்தில் உள்ள முக்கிய முருகன் கோவில்களில் கொரோனா நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு காவடி செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் காவடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அவிநாசிபாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் ராஜேஷ். இவர் கடந்த 30ஆம் தேதி சிங்கனூர் அரசு மதுபான கடை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து பூவரசனை தடுத்து நிறுத்தி வண்டியின் RC புக் லைசன்ஸ் ஆகியவற்றை கேட்டு மிரட்டி வண்டியை பறித்து சென்றுள்ளார். இதுகுறித்து பூவரசன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து ராஜேஷை கைது செய்தனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை MIT மேம்பாலத்தில் இருசக்கர வாகனமும் கார் ஒன்றும் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர் துளசிராமன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். வேகமாக மோதிய கார் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்து சாலையின் நடுவே நின்றது. தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்திருந்த காரை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் ரயில் நிலையத்தில் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆட்சியர் கைகளை கழுவி கொரோனாவிலிருந்து விலகியது என கை கழுவும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஆலமரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக காவிரி குடிநீர் வழங்காததை கண்டித்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முறையான குடிநீர் வழங்க வேண்டும், சாலை வசதிகள் சரி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் நடைபெற்றது.
தகவல் அறிந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது.